ஹை ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன சார்னா, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்மா. இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி, போன ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்னென்ன சார் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அதாவது செலெக்ஷனாக என்ன, லூப்பிங்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த செலெக்ஷனில் இதில் இஃப்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்ன, இஃப் எல்ஸ் லேடர்னா என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். அதே மாதிரி சுவிட்சிங் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். லூப்பிங்கில் ஒயில்னா என்ன, டூ ஒயில்னா என்ன, ஃபார்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன சார் பார்க்க போகிறோன்னா, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே சார், ஜம்ப்னா என்ன சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமுக்கான எக்ஸிக்யூஷனை இன்ட்ரப்ட் பண்ணிக்கிறதுக்கு எது சார் தேவை அப்படின்னா, இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் ஆகுதுப்பா. எகைன் மறுபடியும் திருப்பி சொல்கிற பாருங்க, நார்மலாக ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை இன்ட்ரப்ட் பண்ணிக்க ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகே சார், இதனால் என்ன சார் பாசிபிள் அப்படின்னா, கீழே இருக்கிறது வந்து இது எப்படி சார் பாசிபிள் அப்படின்னா, கீழே இருக்கிறது வந்து பார்க்கலாம். பேசிக்காகவே இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டை 3 கேட்டகரியாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, த நேம் இஸ் கால்ட் த கோ டு ஸ்டேட்மெண்ட், பிரேக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக சார் யூஸ் ஆகுது அப்படின்னா, நார்மலாக நடக்கக்கூடிய ப்ரோக்ராமுக்கான எக்ஸிக்யூஷனை இன்ட்ரப்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க. அதில் 3 கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அதர்வைஸ் 3 டைப் இருக்குன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எது அப்படின்னா, கோ டு ஸ்டேட்மெண்ட். இப்போ கோ டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புக்கில் என்ன தியரி கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். கோ டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் யூஸ்டு டு ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் ஃப்ரம் ஒன் பார்ட் ஒன் பிளேஸ் இன் டு த அனதர் பிளேஸ் வித்தவுட் எனி கண்டிஷன் இன் த ப்ரோக்ராம். அதாவது ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராம்லேருந்து, ஒரு ப்ரோக்ராமுடைய ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எந்த ஒரு கண்டிஷன்ஸ் இல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது எப்படி சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது தான் இந்த கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வாய்ஸ் பார்ப்போம். அதுக்கான சின்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சார். கோ டு ஸ்டேட்மெண்ட்டுக்கான சின்டெக்ஸ் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாய்ஸ் பார்ப்போம். அதாவது இந்த இடத்துல நான் கோ டு அப்படின்ற கீவேர்டு போட்டதுனா, இதெல்லாம் ப்ரோக்ராம், இது எங்கே சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுனா, அதுக்கடுத்து லேபிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தியா, இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கோ டு லேபிள், கோ டு ஸ்டேட்மெண்ட் இங்கே இருந்தனா இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது எப்படி சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்றதை கீழே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மூலியமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்ப்பா, இது எக்ஸாம்பிள், இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்றத கீழே ப்ரோக்ராமில் நம்ம பார்க்கலாம். கவனிப்போம், ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான், காம்ப்ளிகேட்டட் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்க, இந்த இடத்துல நான் கோ டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹெடர் ஃபைல்ன்றதை பற்றி நமக்கு தெரியும், ஆஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் டாட் அப்படின்னு இருக்குப்பா. இந்த ஹெடர் ஃபைலை இன்செர்ட் பண்ணிக்க இன்க்ளூட் அப்படின்ற கீவேர்டு வந்து, அதாவது இந்த ஆஷ் இன்க்ளூட் அப்படின்ற கீவேர்டு எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஐஓ ஸ்ட்ரீம் அப்படின்ற ஹெட்டர் ஃபைலை இன்செர்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் ஆகக்கூடிய கீவேர்டு தான் இந்த இன்க்ளூட் அப்படின்றது நான் முன்னாடியே சொன்னேன். அதுக்கடுத்து கலெக்ஷன் ஆஃப் ஐடென்டிஃபயர்ஸ்ன்னு நமக்கு தெரியும், இது ஃபங்க்ஷனுக்கான ஹெட்டர். என்னக்கான வேல்யூஸ் வந்து பார்த்தோம்னா, ஒன்றுப்பா, இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும், வேல்யூஸ் வந்து ஒன்று லெஸ் தென் 10. இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னா, கண்டிஷன் வந்து ட்ரூப்பா. கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இது பிளாக் அப்படின்றத நான் நேற்றே சொன்னேன். அதாவது இந்த இப் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இந்த இப் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த எல்ஸ் போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே சார், இப்போ இது கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கு. கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. எப்படி சார் பாடி ஆஃப் த போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்னா, இங்கே பார்ப்பா, சி அவுட்டுக்குள்ளார என் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு என்னக்கான வேலைஸ், என்னக்கான வேலைஸ் என்ன, ஃபஸ்ட்டு 1 அப்படின்றது அவுட்புட் வரும். எகைன் மறுபடியும் என் ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னக்கான வேலைஸ் ஆல்ரெடி என்ன, என்னக்கான வேலைஸ் ஆல்ரெடி 1 அப்படின்னு இருக்குது. அதாவது இது எப்படி கன்வெர்ட் ஆகுன்னா, என் ஈக்குவல் டு என் ப்ளஸ் 2 அப்படின்னு கன்வெர்ட் ஆகும் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, அப்போ ஆல்ரெடி என்னக்கான வேலைஸ் என்னென்னா 1 ப்ளஸ் 2 என்ன சார்னா 3. இப்போ என்னக்கான வேலைஸ் லாஸ்ட்டாக என்ன சார் ஹோல்ட் ஆகும் அப்படின்னா, 3ன்ற வேலைஸ் வந்து ஹோல்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கோ டு அப்படின்ற கீபோர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பேசிக்காகவே இந்த கோ டு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இல்லைனா ப்ரோக்ராமுக்கான எக்ஸிக்யூஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சு போயிடும். ஆனால் நான் கோ டு போட்டதுனால இது மறுபடியும் எங்கே சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுனா, எந்த இடத்துல கண்டிஷன் இருக்கோ கண்டிஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ கண்டிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த இஃப் கண்டிஷனுக்கு வந்து மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எகைன் மறுபடியும் பாரு, இஃபுக்குள்ளார என் லெஸ் தான் 10 இருக்குது. என்னக்கான வேலைஸ் இப்போ நமக்கு தெரியும், எனக்கான வேலைஸ் லாஸ்ட்டாக 3 அப்படின்னு இருக்குது. 3 less than 10, கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னா கண்டிஷன் வந்து ட்ரூ. மறுபடியும் இங்கே என்னக்கான வேலைஸ் வந்து பிரிண்ட் ஆகும், என்னக்கான வேலைஸ் என்ன,
பிஅவுட்டுக்குள்ளார என் அப்படின்னு இருக்கு, என்னக்கான வயசு நமக்கு 3 அப்படின்னு ப்ரிண்ட் ஆகும். ஓகேங்களா, மறுபடியும் பாருங்க, என் பிளஸ் 2 ஆல்ரெடி என்னக்கான வேலேஸ் நமக்கு தெரியும், 3 பிளஸ் 2 என்ன சார் அப்படின்னா 5 அப்படின்றது நமக்கு ஆட் ஆகும். இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் இதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ இந்த கோ டு இருக்கிறதுனால ரிப்பீட்டடாக ஒவ்வொரு டைமாக நமக்கு இதை கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும்பா. இன்கேஸ் இந்த இடத்துல அவுட்புட் தப்பாக இருக்குது, போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. ஃபஸ்ட்டு 1 வரும், எகைன் நமக்கு 3 வரும், அதுக்கப்புறம் அதுக்கடுத்து 5, அதுக்கடுத்து 7, அதுக்கடுத்து 9. இது கரெக்டாக இருப்பா, இது மட்டும் மாறும். இப்போ இன்கேஸ் இதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது, லாஸ்ட்டாக என்னக்கான வேலைஸ் வந்து 10 வருதுன்னு வச்சுக்கேன், 10 less than 10, கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் தான். இது ஃபால்ஸ் ஆகும்போது என்ன சார் ஆகும் அப்படின்னா இந்த கேர்லி பிரேஸ்லேருந்து இந்த கேர்லி பிரேஸ் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்ஸ் போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் போர்ஷனுக்குள்ள ரிட்டன் இருக்குது, ப்ரோக்ராமுக்கான எக்ஸிக்யூஷன் வந்து முடிஞ்சு போச்சு. தம்பி ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சார், நேற்று ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க, செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னீங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரே ஒரு டைம் மட்டும் தானே எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இப்போ எப்படி சார் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா, இது மாதிரி ஒரு செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டையும் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும் அப்படின்னா யூஸ்டு ஃபார் த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் சார். நமக்கு அந்த இடத்துல ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் ஆகுது. அந்த ஜம்ப்பில் ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ நம்ம என்ன சார் பார்த்துருக்குன்னா கோ டு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா பிரேக் ஸ்டேட்மெண்ட் சார். அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் உட் எக்ஸிட் த கரண்ட் லூப் ஓன்லி. நம்ம பிரேக் அப்படின்ற கீபோர்டு போட்டதுனால என்ன சார் ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராமை அந்த பார்ட்டை அதோடு முடிச்சு வைக்கும். எப்படி சார் முடிச்சு வைக்கும் அப்படின்னா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கீழே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கான், இந்த விஷயத்தை நல்லா தெளிவாக கவனிச்சுக்கணும். இந்த ஃபார் வைல் இந்த டூ வைல் இது எல்லாமே லூப்புப்பான். இந்த லூப்பை என்ன பண்ணுன்னா டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் தான் இந்த லூப்புக்கான எக்ஸிக்யூஷன் வந்து முடியும். அது வரைக்கும் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் அம்மாவா இல்லையா. அப்போ டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பிரேக் என்ன சார் பண்ணும் அப்படி, இந்த பிரேக் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா இந்த பிரேக் என்ன பண்ணுன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் வந்து பண்ணி விட்டுரும். அது ஒயிலாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபாராக இருந்தாலும் சரி, இல்லை டூ ஒயிலாக இருந்தாலும் சரி. இது எப்படி சார் பாசிபிள் அப்படின்னா இதுக்கான பாசிபிள் தான் இங்கே ப்ரோக்ராமில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ப்ரோக்ராமை கொடுத்து இந்த ப்ரோக்ராமில் எப்படி சார் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். த பிரேக் ஸ்டேட்மெண்ட் உட் எக்ஸிட் த கரண்ட் லூப், அதாவது எந்த லூப்பில் இருக்கோ எந்த ப்ரோக்ராம் இருக்கோ அந்த ப்ரோக்ராமை முடிச்சு வைக்க நமக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகே சார், இதில் பாருங்கள் அதே மாதிரி ஹெட்டர் ஃபைல் இருக்குது, இது ஆசிட் இஸ் காமன் தான். இந்த இடத்துல நல்லா தெளிவாக கவனிக்கணும், சி கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவுண்ட்டுக்கு வேலேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1. இந்த சி அவுட்டுக்குள்ளார கவுண்ட் அப்படின்னு இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் அவுட்புட் என்ன சார் வந்திருக்குன்னா கவுண்ட் அப்படின்னு வந்திருக்கும். கீழே அவுட்புட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கவுண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கவுண்ட்டுக்கான வேலேஸ். கவுண்ட்டுக்கான வேலேஸ் என்ன 1. அப்போ கவுண்ட்டுக்கான வேலேஸ் வந்து 1 அப்படின்னு வந்திருக்கும். கவுண்ட் இந்த இடத்துல கிரேட்டர் தென் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவுண்ட் கிரேட்டர் தென் 3 அப்படின்னு இருக்குது. கவுண்ட்டுக்கான வேலேஸ் நமக்கு தெரியும், 1 இங்கே கிரேட்டர் தென் 3. இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸானா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்பா. ஃபால்ஸ்ன்றதுனால இந்த பார்ட்லேருந்து அந்த பார்ட் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகாது. கவுண்ட்டுக்கான வேலேஸ் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். ஆல்ரெடி கவுண்ட்டுக்கான வேலேஸ் என்ன 1. இந்த இடத்துல 1+1 என்ன சார் அப்படின்னா 2 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ கவுண்ட்டுக்கான வேலேஸ் என்ன 2. கவுண்ட் லெஸ் தென் 20 இருக்குது. கவுண்ட்டுக்கான வேலேஸ் வந்து 2பா. அப்போ 2 less than 20 அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணி பார்க்குது. இது கண்டிஷன் ட்ரூ. ட்ரூவாக இருக்கிறதுனால மறுபடியும் இந்த டூ வைல் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும் டூ வைல் எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை நம்ம போன கிளாஸில் வந்து நடத்திருந்தேன். ஏகேன் மறுபடியும் பாரு, சி அவுட்டுக்குள்ளார கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவுண்ட்ன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ கவுண்ட்டுக்கான வேலேஸ், கவுண்ட்டுக்கான வேலேஸ் என்ன சார்னா 2. இங்கே 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஏகேன் இப்போ பார்ப்பா கவுண்ட் கிரேட்டர் தென் 3 அப்படின்னு இருக்குது. கவுண்ட்டுக்கான வேலேஸ் வந்து 2பா. 2 greater than 3 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸானா கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஸோ ஃபால்ஸ் ஆனதுனால மறுபடியும் இந்த கவுண்ட் பார்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கவுண்ட்டுக்கான ஆல்ரெடி வேலேஸ் வந்து 2பா. இப்போ 2+1 என்ன சார் அப்படின்னா 3 அப்படின்னு வந்திருக்கும். கவுண்ட்டுக்கான வேலேஸ் என்ன 3. இந்த இடத்துல மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது, 3 less than 20 ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னா கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. மறுபடியும் பாடி அந்த போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், கவுண்ட்டுக்கான வேலேஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள் கவுண்ட்டுக்கான வேலேஸ் என்ன 3 less than 3 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ்னா ஃபால்ஸு. மறுபடியும் கவுண்ட்டுக்கான வேலேஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த இடத்துல 4 அப்படின்னு வரும். 4 இங்கே லெஸ் தன் 20 அப்படின்னு இருக்குது. கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் பாடி ஆஃப் த போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். கவுண்ட்டுக்கான வேலேஸ் வந்து 4 பிரிண்ட் ஆகும். நல்லா கவனிச்சிக்கணும். இப்போ பாருங்கள் கவுண்ட்டுக்கு போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். உள்ளார என்ன கொடுத்துருக்காங்க, பிரேக் போட்டிருக்காங்க.
இந்த லூப் இந்த டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஃபால்ஸ் ஆகலை. ஏன்னா 4 வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, நமக்கு 19 less than 20 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இந்த பிரேக் எக்ஸிக்யூட் ஆகிறதுனால டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸே கிடையாது. ஆனால் இந்த பிரேக் என்ன பண்ணுன்னா இந்த லூப்பை இந்த ப்ரோக்ராமை இதோட முடிச்சு வச்சிடும், அவர் தான் டெர்மினேட் பண்ணி விட்டுரும். ஏன் சார்னா த பிரேக் ஸ்டேட்மெண்ட் உட் எக்ஸிட் த கரண்ட் லூப் சார். அது என்ன அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய லூப்பை என்ன சார் பண்ணும் அப்படின்னா அந்த பிளாக்கை என்ன சார் பண்ணும் அப்படின்னா அதோட முடிச்சு வச்சிடும். இன்கேஸ் டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸாக இல்லைனாலும் ஒரு சில டைமில் ப்ரோக்ராமுக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட டைம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஒரு ப்ரோக்ராம் டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிக்கணும் அப்படின்னா யூஸ்டு ஃபார் த பிரேக் ஸ்டேட்மெண்ட் சார். அவ்வளோதான் விஷயம். இதை தான் மேலே டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க, த பிரேக் ஸ்டேட்மெண்ட் உட் எக்ஸிட் த கரண்ட் லூப் ஒன்லி சார் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே சார், இப்போ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து கோ டுவை பற்றி பார்த்துருந்தோம், செகண்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா பிரேக்கை பற்றி பார்த்தோம், தேர்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் டு ஃபோர்ஸ் த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன சார் பண்ணுன்னா, இப்போ ரெண்டு லூப் இருக்குது, ரெண்டு பிளாக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கேன். இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். பிரேக் என்ன பண்ணுவோம் முடிச்சு வச்சிடும். ஆனால் கண்டினியூ என்ன சார் பண்ணும் அப்படின்னா ஒரு பிளாக் அந்த லூப்லேருந்து அடுத்த லூப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்து விட்டுரும். ஓகேங்களா, அப்போ கோ டூன்றது டெஸ்ட் கண்டிஷனுக்கு வந்து பிகினிங்கில் கொண்டு போகும், பிரேக்ன்றது ப்ரோக்ராமை முடிச்சு வச்சிடும், கண்டினியூன்றது ப்ரோக்ராமுடைய ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா. ஓகே சார், இப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கான தியரி வந்து கொடுத்துருக்கான் பார்த்துங்க. இதில் கீழே பார்ப்பா, இப்போ இஃப்புக்குள்ளார இஃப்ன்றது என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகுமா, சிமிலியர் கோ டு மாதிரி தான், கோ டு மாதிரி தான் இதுவும் இருக்கும். இந்த கண்டி மறுபடியும் பார்ப்பா, இப்போ இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் வந்து நம்ம பார்க்கலாங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கவனிப்பா, இதில் ஆஸ் இட் இஸ் இது எல்லாமே காமன் அப்படின்றது நமக்கு தெரியும், இந்த இடத்துல தெளிவாக கவனிச்சுக்கணும். என்ன சார் அப்படின்னா இங்கே பார்ப்பா, இன்டீஜர் ஐ ஈக்குவல் டு 1, ஐ லெஸ் தன் 10 கொடுத்துருக்காங்க. ஐக்கான வேல்யூஸ் வந்து 1, அப்போ 1 less than or equal to 10 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னா கண்டிஷன் வந்து ட்ரூப்பா, ட்ரூ அப்படின்னா அதுக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த ஃபாருக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் இது மட்டும்தான். இஃப் ஐ ஈக்குவல் டு 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐக்கான வேல்யூஸ் நமக்கு தெரியும், ஐக்கான வேல்யூஸ் என்ன, ஐக்கான வேல்யூஸ் வந்து 1, அப்போ 1 equal to 6 இது ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னா ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸ் ஆகும்போது இது கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா, இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இது ஃபால்ஸ், அப்போ ஃபால்ஸ் ஆனதுனால எல்ஸ் போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. சி அவுட்டுக்குள்ளார ஐ அப்படின்னு இருக்குது. இப்போ ஐக்கான வேல்யூஸ் நமக்கு தெரியும், 1 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஐக்கான வேல்யூஸ் என்ன, 1 பிரிண்ட் ஆகும். இங்கே கீழே பிரிண்ட் ஆகிருக்கும் பாருங்கள், 1 அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கு. எகைன் மறுபடியும் இது என்ன சார் பண்ணும் அப்படின்னா, ஏன்னா இந்த லூப்பு ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் ப்ரோக்ராம் முடியும், அப்போ இது ஃபால்ஸ் இல்லை. ஸோ அது என்ன சார் பண்ணும்னா மறுபடியும் இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகும், ஐக்கான வேல்யூஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ ஆல்ரெடி ஐக்கான வேல்யூஸ் வந்து 1ப்பா, இப்போ 1 + 1 என்ன சார் அப்படின்னா 2, அப்போ 2 less than or equal to 10 இந்த 2வை இந்த டெஸ்ட் கண்டிஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, இன்க்ரிமெண்ட் ஆன 1. இந்த ஃபார் லூப் எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஐக்கான வேல்யூஸ் 1, ஃபர்ஸ்ட் ப்ளஸுக்கு ப்ளஸ், செகண்ட் ப்ளஸுக்கு 1, அப்போ 1 + 1 என்ன சார்னா 2. இப்போ ஐக்கான வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2, இந்த 2 பார்த்தனா 2 equal to 6 அப்படின்னு இருக்கு, ஃபால்ஸ். ஸோ இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, இந்த எல்ஸ் போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் போர்ஷனுக்குள்ளார ஐ, அப்போ ஐக்கான வேல்யூஸ் வந்து 2ப்பா. அதே மாதிரி 3க்கு போகும், 4க்கு போகும், 5க்கு போகும். இப்போ 6 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கேன், 6 less than or equal to 10 அப்படின்னு இருக்கு. இது ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னா கண்டிஷன் வந்து ட்ரூப்பா, இதுக்கு பாடி ஆஃப் த போர்ஷன் வருது, இந்த இடத்துல பார்த்துக்கணும். இப்போ ஐக்கான வேல்யூஸ் என்ன, 6ப்பா, 6 equal to 6 இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னா கண்டிஷன் வந்து ட்ரூ. இந்த ட்ரூவாக இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுது, ஒவ்வொரு டைமும் ஸ்கிப் ஆச்சு பார்த்தியா, இப்போ இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை எல்ஃப் போர்ஷனுக்கு போக விடாது, இது எங்கே சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னா மறுபடியும் இந்த ஃபார் லூப்புக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ ஐக்கான வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும், ஆல்ரெடி ஐக்கான வேல்யூ 6, இப்போ 1 இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 7 வரும், 7 > 6 = 10 அப்படின்னு இருக்கும். மறுபடியும் இந்த இடத்துல வருது, ஐக்கான வேல்யூஸ் வந்து 7 equal to 6 இது ட்ரூவா ஃபால்ஸ்னா ஃபால்ஸ், எகைன் எல்ஸ் போர்ஷன் வரும், ஐக்கான வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த ஐக்கான வேல்யூஸ் மட்டும் வந்து பார்த்தோன்னா அதாவது 6 மட்டும் வந்திருக்காது, ஏன்னா கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் மூலிமா மறுபடியும் ஃபார் லூப்புக்கு போயிடுச்சு. அப்போ அவுட்புட்டில் பாருங்கள், 1 2 3 4 5
சிக்ஸ் மட்டும் வந்திருக்காது, ஏன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. அந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் அடுத்த லூப்புக்கு வந்து அடுத்த பார்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அந்த நம்பர்ஸ் மட்டும் வராமல் ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்குப்பா, அவ்வளோதான் விஷயம். இதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேருப்பா. அப்போ கோ டூனா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இப்போ பிரேக்குனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருப்பா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிரேக் அண்ட் கண்டினியூ. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது மாதிரி டிஃப்ரென்ஸ் வரக்கூடிய கொஸ்டின், டைரக்ட் டிஃப்ரென்ஸ் வர கொஸ்டின் வந்து ரொம்ப நெசசரியான கொஸ்டின் ஒன்று, ஓகேவா? அதே மாதிரி போன நம்ம சாப்டர்லேயும் இதே மாதிரி டிஃப்ரென்ஸ் கொஸ்டின் ஒன்று பார்த்துருந்தோம், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லெசன்லையும் வந்து பார்த்தோன்னா இந்த டிஃப்ரென்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ரொம்ப வேலையபிளான கொஸ்டினும் கொடு. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, பிரேக் இஸ் யூஸ் டு டெர்மினேட் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த லூப். அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், அது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட், அதாவது முடிச்சு வச்சிடும். ஆனால் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன சார் பண்ணுனா, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்டினியூ இஸ் நாட் யூஸ் டு டெர்மினேட் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த லூப், லூப்பை வந்து முடிச்சு வைக்காது, டெர்மினேட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் பிரேக் த ஹைட்ரேஷன், ஸ்கிப் த ஹைட்ரேஷன், அதாவது ஹைட்ரேஷன் வந்து முடிச்சு வைக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுரும், ஒரு பார்ட்டை விட்டுட்டு இன்னொரு பார்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, when the statement is executed control will come out from the loop or executed statement immediately after loop அப்படினு சொல்லிருக்காங்க. The first one of point is relevant அதான் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, when the statement is executed control will come out from the loop, அந்த லூப் விட்டு என்ன பண்ணுவோம், வெளியேறி வேற ஸ்டேட்மெண்ட் இருந்தா எக்ஸிக்யூட் ஆகும், இல்லனா ப்ரோகிராம் வந்து முடிச்சு வச்சிரும். ஆனா ஸ்கிப் அந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன சார் பண்ணுதுன்னா, when the statement is executed will not கம் அவுட் ஃப்ரம் த லூப் பட் மூவ் த ஜம்ப் டு த நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன். இது என்ன சார் பண்ணனா, அந்த லூப் விட்டு வெளியேறாது, என்ன பண்ணும், அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும், ஜம்ப் டு த நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன், அடுத்த ஹைட்ரேஷனுக்கு அடுத்த லூப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, பிரேக் இஸ் யூஸ் டு வித் த லூப் ஆஸ் வெல் அஸ் சுவிட்சிகே ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த பிரேக்ன்றது லூப் வைல் டூ வைல் ஃபார் இருக்கு பார்த்தியா, இது மாதிரியான லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து பிரேக் வந்து யூஸ் ஆகுது. இந்த ரெண்டு இடத்துக்குள்ளாரையும் இந்த பிரேக் வந்து யூஸ் ஆகுது. கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் எங்க சார் அப்படின்னா, ஒன்லி லூப்புக்குள்ளார மட்டும்தான், லூப்னா வைல் டூ வைல் ஃபார், இது மூணுல மட்டும்தான் வந்து யூஸ் ஆகும், சுவிட்சுக்குள்ளார வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லி அந்த டாபிக் அதோட முடிச்சிருப்பாம்பா. உனக்கு இதோட இந்த டாபிக்கும் முடிஞ்சது, அதே மாதிரி இந்த லெசன்ஸும் முடிஞ்சது. இதோட உனக்கு டென்த் சாப்டர் வந்து ஓவர் தம்பி, ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன சார் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ப்பா. ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத ஏற்கனவே அல்காரிதம்ல நம்ம படிச்சிருக்கோம், ஓகேவா? இருந்தாலும் இந்த லெசனில் டாப் டு பாட்டம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளார ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, அதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம லைனாக பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகலாம் அப்படின்னா, இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்க்கலாம்பா. இன்ட்ரொடக்ஷனில் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எ லார்ஜ் ப்ரோக்ராம் கேன் பி ஸ்பிளிட் இன்டு த ஸ்மால் சப் ப்ரோக்ராம் இஸ் கால்ட் அஸ் அ ஃபங்க்ஷன் சார். அதாவது ஒரு பெரிய லார்ஜ் ப்ரோக்ராமை வந்து ஸ்பிளிட் பண்ணுறேன், அந்த ஸ்பிளிட்டட் ப்ரோக்ராமுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா, த நேம் இஸ் கால்ட் த சப் ப்ரோக்ராம், அதர்வைஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். அல்காரிதமில் பார்த்த மாதிரி தான், பெரிய ப்ரோக்ராமை தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஸ்பிளிட் பண்ணுறோம், அந்த ஸ்பிளிட்டட் அல்காரிதமுக்கும் அந்த ஸ்பிளிட்டட் ப்ரோக்ராமுக்கும் என்ன சார் பேர் அப்படின்னா, ஃபங்க்ஷனு பேர் தம்பி அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொன்னோம், அம்மாவா இல்லையா? அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருப்பா, செகண்ட் பாயிண்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எ லார்ஜ் ப்ரோக்ராம் கேன் பி ஸ்பிளிட்டட் இன் த ஸ்மால் சப் ப்ரோக்ராம் இஸ் கால்ட் அஸ் அ ஃபங்க்ஷன், வேர் த ஈச் சப் ப்ரோக்ராம் கேன் பர்ஃபார்ம் த சம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டி சார். ஒவ்வொரு சப் ப்ரோக்ராமும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்பஸுக்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். பேசிக்காகவே ஃபங்க்ஷன் எதுக்காக சார் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்கான சைஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால் ஈஸியாக வந்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, அதை கம்பைல் பண்ணி தனியாக ரன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும், எரர் வந்தாலும் ஈஸியாக வந்து நம்ம அதை கிளியர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ப்ராப்ளத்துக்கான காம்ப்ளெக்சிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு பெரிய ப்ரோக்ராமில் ஒரு 1 lakh லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லைனில் ஒரு ப்ரோக்ராமில் அது எரர் ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா, சால்வ் பண்ணலாம், ஆனால் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ ஆனால் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது மாதிரியான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து அது கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காகவே ஃபங்க்ஷனை ரெண்டு பார்ட்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்கப்பா. என்னென்ன டைப்பான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, பில்டின் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா. பில்டின் ஃபங்க்ஷன்னா என்ன, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்ன சார்னா, பில்டின்னா ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்து யூசர் டிஃபைன்ட் அப்படின்னா, யூசர் நாமளாக ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணலாம், அவ்வளோதான்ப்பா முடிச்சு போச்சு. இதான் இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாகவே
ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, சார் ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணுறதும் அதை ஆக்சஸ் பண்ணுறதும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது சார். இந்த ப்ராப்ளத்துக்காக ஃபங்க்ஷனை நாம் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் சப் ப்ரோக்ராம் அப்படின்னு பேர். அந்த சப் ப்ரோக்ராமை தான் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபங்க்ஷனால் என்ன சார் அட்வான்டேஜஸ் அப்படின்னா, சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதனால் என்ன சார் யூசேஜ் அப்படின்னா, பண்ணியிருக்காங்க என்னென்ன டைப் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து யூசர் டிஃபைன்டு, செகண்ட் ஒன் இஸ் பார்த்தோம் அப்படின்னா பில்டிங் சார். பில்டிங்னா ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் டிஃபைன்டாக ஃபங்க்ஷன் நார்மலாக வந்து டிசைன் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், இப்போ இன்ட்ரோடக்ஷன் வந்து சொல்லியாச்சு. இன்ட்ரோடக்ஷனுக்கு அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீட் ஃபார் ஃபங்க்ஷன். அதுக்கு முன்னாடி இந்த பில்டிங் ஃபங்க்ஷன்னா என்ன, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக என்னன்றதுக்கான டெஃபினேஷன் வந்து அவனை கொடுத்துருக்கான். பாருங்கள், ஃபங்க்ஷன் விச் ஆர் அவைலபிள் இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் த ஸ்டாண்டர்ட் லைப்ரரி சார். பில்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஆல்ரெடி சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபங்க்ஷன் சி ப்ளஸ் ப்ளஸ் லைப்ரரிக்குள்ளார ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் எடுத்து யூஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா, யூசர் டிஃபைனடு. யூசர் டிஃபைனடு அப்படின்னா யூசர் நார்மலாக வந்து கிரியேட் பண்ணுறது, நமக்கு தேவைப்படக்கூடிய ஃபங்க்ஷனையும் அதுக்கான ஆர்குமெண்ட்டையும் எப்படி சார் யூஸ் பண்ண போகிறோம், அது எப்படி சார் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நாம்பளாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் யூசர் டிஃபைனடு ஃபங்க்ஷன் அப்படின்னு பேருப்பா. ஓகே சார், இந்த ரெண்டு டைப்பான ஃபங்க்ஷனை சொல்லிட்டு ஏன் வந்து ஃபங்க்ஷன் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த லெசனுடைய அதுக்கடுத்த 2 மார்க் க்வெஸ்சன், ஒய் நீட் ஏ ஃபங்க்ஷன் சார். ப்ரோக்ராமுக்குள்ளார ஏன் வந்து ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கான சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு, சிக்கல்களை ரெடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் கேன் மேக் யூஸ் அ சப் ப்ரோக்ராம் எய்தர் ரைட்டிங் த ஓன் ஃபங்க்ஷன் இஸ் காலிங் த ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. அந்த ரெண்டு டைப் ஏற்கனவே சொன்னேன், யூசர் டிஃபைன்டுனா என்ன, அதே மாதிரி பில்டிங் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். பேசிக்காகவே ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுனால மேஜர் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தோன்னா டிவைட் அண்ட் கான்க்யூர்ப்பா சார். டிவைட் அண்ட் கான்க்யூர்னா என்னென்னா, காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராம் கேன் பி டிவைடட் இன் டு த மேனேஜபிள் சப் ப்ரோக்ராம் இஸ் கால்டு த ஃபங்க்ஷன் சார். முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி அதே பாயிண்ட் தான், டிவைட் அண்ட் அந்த பெரிய ப்ராப்ளத்தை சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பார்ப்பா உனக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னா, ஒரு 100 கிலோ ஸ்டோன் இருக்குது, அங்கேருந்து உன்னுடைய வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அதை நீ கொண்டு போகணும். மேக்ஸிமம் நீ எவ்வளோ கேஜி தூக்குவ, ஒரு 50 கேஜி தூக்கலாம், அதிகபட்சமாக 70 கேஜி தூக்கலாம். 100 கேஜி தூக்க முடியுமா? கண்டிப்பாக தூக்க முடியாது. ஆனால் அந்த ஸ்டோன் அந்த 1/2 கிலோமீட்டருக்கு அப்பார்ட் ஃப்ரம் இயர் எவ்வளோ நீ அது கொண்டு போய் போடணும். இப்போ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஸ்டோனை நான் உடைக்கிறேன், சின்ன சின்ன பார்ட்டாக உடைக்கிறேன். உடைச்சி ஒவ்வொரு பீஸாக நான் கொண்டு போய் போடுறேன். ஸோ அந்த கல் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஆட்டோமேட்டிக்காக வேறு ஒரு இடத்துக்கு போய் அந்த 1/2 கிலோமீட்டருக்கு அந்த அஃபார்ட் ஃப்ரம் ஏரியாவில் போய் சேர்ந்துருக்கும். ஸோ அப்போ ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கு, இப்போ எப்படி ஒரு ஸ்டோனை அட்டன் டைமில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியல, ஆனால் தனித்தனியாக பிரித்து கொண்டு போனியும், அதே ஒர்க்கு தான் இங்கே ப்ரோக்ராம்லையும். ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அந்த பெரிய ப்ரோக்ராமை தனித்தனியாக பிரிக்கிறோம், பிரித்து அதுக்கான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்காக தான் டிவைட் அண்ட் கான்க்யூர் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, என் ப்ரோக்ராம் கேன் பி ஃபோக்கஸ் டெவலப்பிங் டீபக்கிங் அண்ட் டெஸ்டிங் இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன் சார். இப்போ ப்ரோக்ராமை வந்து 4 பார்ட்டாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்க, 4 ஃபங்க்ஷனாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் தனித்தனியாக உள்ளார டீபக் எரர் இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணி இண்டிவிஜுவலாக வந்து ரன் பண்ணி நம்ம தனியாக வச்சுக்கலாம். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மெனி ப்ரோக்ராம் கேன் ஒர்க் ஆன் த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி சைமல்டேனியஸ்லி. அதாவது யார் ப்ரோக்ராமை டிசைன் பண்ண, ப்ரோக்ராமர்ஸ் யார் டிசைன் பண்ணுறாங்களோ அவங்க அட்டன் டைமில் மல்டிபிள் ஃபங்க்ஷனை வந்து ஒரே டைமில் சைமல்டேனியஸில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தோன்னா சார், ஃபங்க்ஷனுக்கு செகண்ட் அட்வான்டேஜஸ் என்னென்னா, ரீயூசபிலிட்டி. ரீயூசபிள்னா என்ன சார்னா, சார் நான் ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எனக்கு என்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்க, உனக்கு அதே மாதிரியான அதே ஃபங்க்ஷன் வந்து தேவை. திருப்பி டைப் பண்ணக்கூடிய ஒர்க் வந்து உனக்கு சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்ப்பா, தியரி கொடுத்துருக்கிறத படிக்கிறேன். ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட் மே பி ரீடபிலிட்டி ரிப்பீட்டட்லி யூஸ் டிஃப்ரெண்ட் கண்டெக்ஸ்ட். டூப்ளிகேஷன் ஆஃப் த சேம் கோட் எலிமினேட்டட் பை த யூசிங் ஃபங்க்ஷன் விச் இஸ் இம்ப்ரூவ் த மெயின்டெனன்ஸ் ரெடியூஸ் த ப்ரோக்ராம் சைஸ் சார். ப்ரோக்ராமுக்கான சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ரீயூஸ் நம்ம பண்ணுறதுனால இது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், சம் ஃபங்க்ஷன் கேன் பி கால்டு மல்டிபிள் டைம்ஸ்
டிஃப்ரெண்ட் இன்புட் சார். அதாவது ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இன்புட்டை கொடுத்து நம்மளால் செக் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இது இந்த லெசனுடைய அதுக்கடுத்த 2 மார்க் க்வெஸ்சன்ப்பா. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாலும், இல்லை ரைட் த நீட் ஃபார் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாலும் இந்த ஆன்சர் தான் நம்ம எழுதணும். ஓகேவா? ஒரு சில டைமில் 3 மார்க் க்வெஸ்சனில் கேட்பான், ஒரு சில டைமில் 2 மார்க் க்வெஸ்சனில் கேட்பான். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பழைய சிலபஸில் 12th உனக்கு வந்து 2 பாயிண்ட் தான் கொடுத்துருந்தான். எது எது கொடுத்துருந்தானா, அந்த டைட்டில் டிவைட் அண்ட் கான்க்யூ, செகண்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா ரீயூசபிலிட்டி அப்படின்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருந்தான். ஆனால் இந்த வருஷம் நியூ புக்கில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ரைட். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே ஃபங்க்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். என்னென்ன 2 டைப்ஸ் அப்படின்னா சார், ஃப்ரீ டிஃபைன்டு அண்டு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது நம்ம முன்னாடியே நமக்கு தெரியும். சார் ஃப்ரீ டிஃபைன்டுனா என்ன சார், யூசர் டிஃபைனடா என்னன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் முன்னாடியே சொல்லியிருந்தோம். நாம்ளாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் யூசர் டிஃபைனடுன்னு பேர். ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பில்டின்னு பேர் இருப்போம், அதர்வைஸ் ஃப்ரீ டிஃபைனடுன்னு பேர். ஓகே சார், இதில் என்ன தியரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். C++ provide a rich collection of function ready to be the used for various tasks sir. The task to be the performed each of thus already written. The debugging compiled a definition along group of stored into the file is called the header file. கோடிங் எல்லாமே டிசைன் பண்ணி கம்பைல் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகே சார், அது என்னென்ன ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத பின்னாடி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தனா செகண்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, C++ ஆல்சோ ப்ரொவைட் த ஃபங்க்ஷனாலிட்டி டு த கிரியேட் நியூ ஃபங்க்ஷன் டு த ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பர் யூசர் ரெக்யர்மெண்ட். நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஆர்குமெண்ட்டையும் ஃபங்க்ஷனுக்கான நேமையும் நாம்ளாக டிசைன் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் யூசர் டிஃபைன்ட் அப்படின்னு பேர். ஓகே சார், நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா சார், இப்போ பில்டின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா, இந்த பில்டின் ஃபங்க்ஷன் எங்கே சார் இருக்குன்னா ஆல்ரெடி வந்து ஹெட்டர் ஃபைலில் அவைலபிளாக இருக்குது. ஹெட்டர் ஃபைலில் என்ன, ஹேஷ் இன்க்ளூட்னு போட்டு எஸ்டிடி ஐஓ ஸ்ட்ரீம் அப்படின்னு போட்டோமா இல்லையா, இதுக்கு பேர் தான் ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு பேருப்பா. இந்த ஹெட்டர் ஃபைலுக்குள்ளார ஆல்ரெடி எது அவைலபிளாக இருக்குது, பில்டின் ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் எல்லாமே கம்பைல் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோமா இல்லையா. அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி சார் யூஸ் பண்ண போகிறன்றது தான் இதில் நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட். ஓகேங்களா? இப்போ ஏற்கனவே ஐஓ ஸ்ட்ரீம் அப்படின்னு போடுறோமா இல்லையா, அதே மாதிரி stdio.h ஒரு ஹெட்டர் ஃபைல்ப்பா. ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஒரு ஹெட்டர் ஃபைல். இந்த ஹெட்டர் ஃபைலுக்குள்ளே என்னென்ன இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். பார்க்கலாங்களா, என்னென்ன இன்பில்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னா, கெட் கேர், புட் கேர், gets and puts அப்படின்னு 4 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் எங்கே அவைலபிளாக இருக்குது, stdio.h என்ற ஹெட்டர் ஃபைலுக்குள்ளார அவைலபிளாக இருக்குது. இதை நாம் கிரியேட் பண்ணுறமா கிடையாது, அவனையும் கிரியேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த ஹெட்டர் ஃபைலை மட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணாவே போதும். டிக்ளேர் பண்ணிவிட்டு கெட் கேர், புட் கேர், கெட்ஸ் அண்ட் புட்ஸ் இந்த 4 ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கீழே பார்க்கலாம். கவனிக்கப்பா, கெட் கேர் அந்த புட் கேரை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. கெட் கேர் எதுக்கு, புட் கேர் எதுக்கு அப்படின்னா, இந்த ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் கெட் அப்படின்னா சிஇன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி வேரியபிளுக்கு வேல்யூஸ் நம்ம ரீட் பண்ணுவோம். அம்மாவா இல்லையா, அது மாதிரி இல்லாமல் நான் கெட் கேரக்டரை யூஸ் பண்ணியும் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். எப்படி சார் அப்படின்னா, இப்போ பாரு, அதே மாதிரி நம்ம சிஅவுட்டை யூஸ் பண்ணி தான் டிஸ்பிளே பண்ணோம் அம்மாவா இல்லையா. இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, டிஃப்ரெண்ட்டாக புட் கேரக்டர் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியே டிஸ்பிளே பண்ணலாம். இது எப்படி சார் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி கெட் கேரக்டர், புட் கேரக்டர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேரக்டர் தான் இன்புட்டாக வாங்கிக்க முடியும், சிங்கிள் கேரக்டர் தான் டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நம்ம புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை பார்க்கலாம். டைப் ஏ கேரக்டர் அப்படின்னு டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகுன்றது நமக்கு தெரியும். அதுக்கடுத்து பார்ப்பா, கெட் கேரக்டர் அப்படின்ற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம், இந்த கெட் கேரக்டர் ஃபங்க்ஷனு ஒரு வேலைஸை நம்ம இன்புட்டாக கேட்கும். நான் வேலை என்ன வேலைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஏ அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஏ பை எதுக்குள்ளார ஹோல்டு பண்ணி வைக்கும், சிஹெச். அப்போ சிஹெச்சுக்கு வேலைஸ் என்ன சார் அப்படின்னா ஏ. சிஹெச்சுக்கு வேலைஸ் என்ன, ஏ. த என்டர் கேரக்டர் இஸ் அப்படின்றது அப்படியே நமக்கு வந்து டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் ஆகும். புட் கேரக்டர், இந்த புட் கேரக்டருக்குள்ளார சிஹெச்னு இருக்குது. சிஹெச்சுக்கான வேலைஸ் என்ன, கேபிட்டல் ஏ. அப்போ அவுட்புட் என்ன சார் வந்திருக்குன்னா கேபிட்டல் ஏன்னு வந்திருக்கும். இதில் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட்லாம் எதுவுமே இல்லை. ஆல்ரெடி சிஇனுக்கு பதிலாக இப்போ நான் கெட் கேரக்டரும் சி அவுட்டுக்கு பதிலாக புட் கேரக்டரும் வாங்கியிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக இந்த கெட் கேரக்டர், புட் கேரக்டர் அப்படின்ற ரெண்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீ என்ன ஹெட்டர் ஃபைலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக
stdio.h என்ற ஹெட்டர் ஃபைலை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஹெட்டர் ஃபைலை யூஸ் பண்ணாதான், டிக்ளேர் பண்ணாதான் கெட் கேரக்டர் புட் கேரக்டர் அப்படின்ற இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை நம்மளால் இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காம்பா. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்ப்பா, இங்கே கெட் கேரக்டர் புட் கேரக்டர் மாதிரி தான் கெட்ஸ் அண்டு புட்ஸ் ஃபங்க்ஷன். சார் கெட்ஸ் ஃபங்க்ஷனா என்ன சார், புட்ஸ் ஃபங்க்ஷனா என்ன சார்? பண்ண போறேன்னா கெட்ஸ் அண்ட் புட்ஸ் அப்படின்ற இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம்பா. ஒரு சிங்கிள் கேரக்டர் இன்புட்டாக வாங்கிறதுக்கு என்னென்ன கெட் அண்ட் புட்டை வந்து யூஸ் பண்ணும், அதாவது வந்து கெட் கேரக்டர் புட் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணும். என்டையர் ஸ்ட்ரிங்கே வந்து நான் இன்புட்டாக வாங்கின சார் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா கெட்ஸ் அண்ட் புட்ஸ் அப்படின்ற ரெண்டு ஃபங்க்ஷனை நாம் யூஸ் பண்ணலாம்பா. இதுக்கான ப்ரோக்ராம் வந்து புக்கில் கொடுத்துருக்கான், கவனிப்பா. இந்த இடத்துல கேரக்டர் எஸ்டிஆர் ஈக்குவல் டு 50, கேரக்டர் எஸ்டிஆர் 50 கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இண்டெக்ஸ் கொடுத்தா இதுக்கு என்ன சார் பேருன்னா அரேஸ்னே பேர். அதை பின்னாடி வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இப்படி போட்டிருந்தா இதுக்கான மீனிங் என்னென்னா, இங்கே கேரக்டர் அப்படின்றது டேட்டா டைப்பா, எஸ்டிஆர்ன்றது வேரியபிள்ப்பா. அந்த வேரியபிளுக்கு எத்தனை கேரக்டர் மேக்ஸிமம் இன்புட்டாக கொடுக்க முடியும்னா 50 கேரக்டர் வந்து இன்புட்டாக கொடுக்க முடியும். எத்தனை கேரக்டர்? 50 கேரக்டர். இதுக்கு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன், கண்டிஷன். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 50 கேரக்டர் கொடுக்கலாம், 50க்குள்ளார கொடுக்கலாம், 50க்கு மேலே கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. அதுக்கடுத்து பாரு, என்டர் எஸ்ட்ரிங்னு டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ அவுட்புட் என்ன வந்திருக்கோ, என்டர் எஸ்ட்ரிங்கிறது அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகுதுப்பா. இந்த இடத்துல நான் கெட்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எஸ்டிஆர் என்ற வேரியபிளுக்கு வேல்யூஸ் நான் இன்புட்டாக கொடுக்கணும். எஸ்டிஆர் என்ற வேரியபிளுக்கு எத்தனை கேரக்டர் மேக்ஸிமம் இன்புட்டாக கொடுக்கலாம்? 50 கேரக்டர். திஸ் இஸ் வித்ய பாரதி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ கெட்ஸுக்குள்ளார என்ன, எஸ்டிஆருக்குள்ளார என்ன வேலைஸ் இருக்குது? திஸ் இஸ் வித்ய பாரதி என்ற இன்புட் கொடுத்தாச்சு. யூ என்டர்ட் அப்படின்னு டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே டிஸ்பிளே ஆகும்பா. இந்த இடத்துல புட்ஸ்னு கொடுத்துட்டு எஸ்டிஆர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எஸ்டிஆருக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுது. திஸ் இஸ் வித்ய பாரதி அப்படின்றது அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கும்பா. அதோட முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, இன்புட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அவுட்புட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கப்பா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுப்பா. இதுக்கு பேர் தான் கெட்ஸ் அண்ட் புட்ஸ் அப்படின்னு பேர். கெட் கேர் புட் கேர், ஒரு சிங்கிள் கேரக்டர் ABCD அப்படின்ற ஒரு சிங்கிள் கேரக்டரை இன்புட்டாக வாங்கி டிஸ்பிளே பண்ணலாம். இந்த கெட்ஸும் புட்ஸும் எதுக்கு சார் அப்படின்னா, என்டையர் ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கி சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் இன்புட்டாக வாங்கி சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் டிஸ்பிளே பண்ணிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுதுப்பா. அவ்வளோதான் இந்த கண்டென்ட். ரைட், கேரக்டர் ஃபங்க்ஷன் C type.h. இப்போ அதுக்கடுத்து ஒரு ஹெட்டர் ஃபைலை பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஹெட்டர் ஃபைல் அப்படின்னா C type.h அப்படின்ற ஹெட்டர் ஃபைல். இந்த ஹெட்டர் ஃபைலுக்குள்ளார என்னென்ன இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்க்கலாங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எது அப்படின்னா, இஸ் ஆல்ஃபா நியூமரிக் ஃபங்க்ஷன், இஸ் அல்பபெட்டிக் நியூமரிக் ஃபங்க்ஷன். அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, அல்பபெட்டிக் கேரக்டரோ இல்லை நம்பர்ஸோ கொடுத்தோம் அப்படின்னா, கேரக்டர் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா 1ன்றது வந்து டிஸ்பிளே பண்ணும், அதர்வைஸ் இல்லைனா 0ன்றது வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுக்கு மேலே ஃபஸ்ட் இந்த தியரி வந்து பார்த்துடலாம். கவனிப்பா, த ஹெட்டர் ஃபைல் டிஃபைன் த வேரியஸ் ஆப்ரேஷன் ஆன் த கேரக்டர், ஃபாலோ ஆர் த ஃபாலோயிங் ஆர் த வேரியஸ் கேரக்டர் ஃபங்க்ஷன் அவைலபிள் த C++. இந்த ஹெட்டர் ஃபைல் C type.h இஸ் டு பி த இன்க்ளூடட் யூஸ் தஸ் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னலாம் இருக்கணும், நியூமரி கேரக்டர் இருக்கணும், இதை ரெண்டை தவிர்த்து வேறு எதை கொடுத்தாலும் ஃபால்ஸு. இதை பாரு, இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, தியரி பார்த்தலாம். திஸ் ஃபங்க்ஷன் யூஸ் டு செக் வெதர் கேரக்டர் அல்ஃபா நியூமரிக் ஆர் நாட், அல்பபெட்டிக் நியூமரிக்கா இல்லை நாட் அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ரிட்டன் த நான் ஜீரோ இஃப் வேல்யூஸ் சி இஸ் டிஜிட் ஆர் லெட்டர். ஒன்று லெட்டரோ டிஜிட்டோ இருந்துச்சு அப்படின்னா நான் ஜீரோ வந்து ரிட்டர்ன் பண்ணும், ஜீரோ இல்லாத ஒரு வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இல்லை அப்படின்னா எதை ரிட்டர்ன் பண்ணும், ஜீரோன்றது வந்து ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜென்ரல் ஃபார்மேட்டை கொடுத்துருக்காங்க, இஸ் அல்ஃபா நியூமரிக் அப்படின்றது கீபோர்டு, உள்ளார கேரக்டர்னா நம்பர்னா கொடுக்கலாம். இங்கே பாருப்பா, இதை பேஸ் பண்ணி கீழே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பாரு, இஸ் அல்ஃபா நியூமரிக் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சி அவுட்டுக்குள்ளார இஸ் அல்ஃபா நியூமரிக் கேபிட்டல் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இதை கம்பைல் பண்ணோம்னா அவுட்புட் நமக்கு என்ன வந்திருக்குன்னா 1 அப்படின்னு வந்திருக்கும். ஏன்னா நான் ஜீரோ, இது ஜீரோ வராது. ஏன் ஜீரோ வராது அப்படின்னா கேரக்டர் நம்பராக கொடுத்தா ஜீரோ வராது. இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க, இங்கே கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு அவுட் புட் என்ன சார் வரும்னா நான் ஜீரோ வேல்யூஸில் வந்து நமக்கு அவுட் புட் வந்திருக்கும். ஆனால் இன்கேஸ் இதில் பாருங்கள், கேரக்டர் சீனு கொடுத்துட்டு டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க.
ஒன்று நம்பர் கொடுக்கலாம் அதில், இல்லைனா கேரக்டர் கொடுக்கலாம். இதை தவிர்த்து வேறு எதை கொடுத்தாலும் அவுட் புட் என்ன சார் வரும் அப்படின்னா ஜீரோன்னு வரும். இதில் பாரு இஸ் அல்ஃபா நியூமரிக்னு கொடுத்துட்டு இங்கே சீனு கொடுத்துருக்காங்க. சீக்கு என்ன வேலையை அசைன் பண்ணியிருக்கோம், இங்கே இங்கே ஹாஷ் அதாவது டாலர் சிம்பிள் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். டாலர் சிம்பிள் அசைன் பண்ணதுனால இந்த சி அவுட்டுக்குள்ள சீனு கொடுத்துருக்காங்க. அவுட் புட் என்ன சார் வந்திருக்குன்னா ஜீரோன்னு வந்திருக்கு. ஏன் சார் ஜீரோனா, அதாவது கேரக்டர் வரலாம் நம்பர் வரலாம், வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒன்று வந்திருக்கும், இல்லைனா என்ன வந்திருக்கும் ஜீரோன்றது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கடுத்து பார்ப்பா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கேரக்டர் நம்ம வேலைஸ் இன்புட்டாக கொடுக்கலாம் சிஹெச்சுக்கு. என்ன வேலைஸ் இன்புட்டாக கொடுக்கலன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேபிட்டல் ஏன் கொடுத்துருக்கேன், இஸ் அல்ஃபா நியூமரிக், இங்கே சிஹெச்ன்ற வேரியபிளுக்கு வேலைஸ் நான் இன்புட்டாக என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சிஹெச்சுக்கான வேலைஸ் வந்து ஏ. அப்போ ஆர்க்கான வேலைஸ் என்ன சார் அப்படின்னா ஏ, இஸ் அல்ஃபா நியூமரிக். இது என்ன கொடுக்கலாம், ஒன்று கேரக்டர் கொடுக்கலாம் இல்லைன்னா நம்பரை கொடுக்கலாம், வேறு ஏதாச்சும் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. கொடுத்தோம்னா என்ன டிஸ்பிளே பண்ணுவோம், ஜீரோன்றது அவுட்புட் வந்திருக்கும். சி அவுட்டுக்குள்ள த ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் இஸ் அல்ஃபா நியூமரிக் இஸ் சிஹெச் அப்படின்னு டபுள் கோட்ல கொடுத்துருக்காங்க, அப்படியே பிரிண்ட் ஆகும். ஆறு ஆறுக்கான வேலைஸ் என்ன சார் அப்படின்னா ஏன்றது டிஸ்பிளே ஆகும். இதில் பார்ப்பான் என்ன வேலைஸ் இன்புட்டாக கொடுத்தேன், டைப் ஆஃப் கேரக்டர் ஏ, த ரிட்டர்ன் த வேல்யூ ஆஃப் சிஹெச் ஆறு, ஆறுக்கான வேலைஸ் என்ன ஏ. ஏ அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகாது, கேரக்டராக நம்பரானு வெரிஃபை பண்ணும். ரெண்டு கேரக்டர் நம்பர் வந்திருந்ததுன்னா ஒன்று டிஸ்பிளே ஆகும், இல்லைனா என்ன டிஸ்பிளே ஆயிருக்கும் ஜீரோன்றது வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். இன்கேஸ் இதில் பாருங்கள் குவஷின் மார்க் இதுக்கு இன்புட்டாக கொடுத்துருக்காங்க ஆறுக்கு, அப்போ சி அவுட்டுக்குள்ளார ஆறுனு இருக்குது. இப்போ கேரக்டராக நம்பரானு வெரிஃபை பண்ணுது, ரெண்டுமே இல்லை குவஷின் மார்க்கு, அப்போ என்ன டிஸ்பிளே பண்ணுதுன்னா நமக்கு ஜீரோன்றது வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அல்ஃபா நியூமரிக் ஃபங்க்ஷன் எதுக்கு சார் அப்படின்னா டு செக் த நியூமரிக் அதர்வைஸ் லெட்டர் சார், நியூமரிக் நம்பரா இல்லை லெட்டரான்றதை வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த இன்பில்டு ஃபங்க்ஷன் தான் இது அப்படின்னா இஸ் அல்ஃபா நியூமரிக் ஃபங்க்ஷன் இருப்பா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கவனிப்பாங்க கேரக்டர் மட்டும்தான் இன்புட்டாக கொடுக்க முடியும், வேறு எதை கொடுத்தாலும் நமக்கு ஜீரோவில் வந்து ஆன்சரை டிஸ்பிளே பண்ணும். இதில் என்ன தியரி கொடுத்துருக்கான்றதை பார்க்கலாம். திஸ் அல்ஃபா ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு செக் வெதர் கிவன் கேரக்டர் இஸ் அல்பபட் ஆர் நாட், அல்பபெட்டிக் கேரக்டரா இல்லை இல்லையான்றதை வந்து செக் பண்ணும். இதுக்கான ஜென்ரல் ஃபார்ம் இஸ் அல்ஃபான்றது கீபோர்டு, உள்ளார கேரக்டர் வந்து நம்ம கொடுக்கலாம். இதில் பார்ப்பா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இஸ் அல்ஃபா உள்ளார வந்து இங்கே த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இதில் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதை பாரு ஈஸியாக இருக்கும். இதில் பார்ப்பா ஆஸ் இட் இஸ் கண்டிப்பாக இந்த அல்பபெட்டிக் கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஹெட்டர் ஃபைலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சி டைப் டாட் ஹெச் அப்படின்ற ஹெட்டர் ஃபைலில் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா இதுக்குள்ளார தான் இந்த ஃபங்க்ஷன் எங்கே சார் இருக்குது அப்படின்னா டிஃபைன் ஆகிருக்கு. ரைட், இப்போ பார்ப்பா சிஹெச்ன்றது வேரியபிள் டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க, அப்படியே பிரிண்ட் ஆகும். கெட் கேரக்டர் ஒரு கேரக்டர் நான் இன்புட்டாக கொடுக்குறேன், இந்த கெட் கேரக்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் நமக்கு தேவை, stdio டாட் ஹெச் ஸ்டூடியோ டாட் ஹெச் என்ற ஹெட்டர் ஃபைல் நமக்கு தேவை. இப்போ சிஹெச்ன்ற வேரியபிளுக்கு நான் வேலைஸ் இன்புட்டாக கொடுத்துருக்கேன், என்ன வேலைஸ் இன்புட்டாக கொடுத்துருக்கேன் கேபிட்டல் பி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். த ரிட்டன் வேலைஸ் இஸ் அல்ஃபா சிஹெச் அப்படின்னு அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து இஸ் அல்ஃபா ஃபங்க்ஷன் சிஹெச், இந்த சிஹெச்சுக்கு என்ன வேலைஸ் இன்புட்டாக கொடுத்தோம் ஸ்மால் பின்னு கொடுத்தோம். இது என்ன பண்ணோம், கேரக்டர்னு வெரிஃபை பண்ணும், கேரக்டர் இருந்தால் ஒன்னு டிஸ்பிளே பண்ணும், இல்லைனா நமக்கு என்ன டிஸ்பிளே பண்ணோம் ஜீரோ. இன்கேஸ் நான் இந்த பிக்கு வேலைஸ் வந்து அதாவது வந்து சாரி இந்த சிக்கு வேலைஸ் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 8 அப்படின்னு நான் கொடுக்குறேன், இது கரெக்டாக அப்படின்னா இன்வாலிட். ஏன் சார் இன்வாலிட் அப்படின்னா அதாவது ஜீரோ நமக்கு அவுட் புட் வரும், ஏன் அப்படின்னா நாட் ஏ கேரக்டர், இது கேரக்டர் வந்து கிடையாது அப்படின்றது அவுட் புட் நமக்கு டிஸ்பிளேயாக இருக்கும்பா. அவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து இஸ் டிஜிட் பா. இஸ் டிஜிட்னா என்ன, இதே மாதிரி தான் இப்போ அல்பபெட்டிக் கேரக்டர் பார்த்தோமா இல்லையா அதே மாதிரி இஸ் டிஜிட்டு. இந்த இஸ் டிஜிட் அப்படின்ற ஃபங்க்ஷனு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து நம்பரா அப்படின்றத வெரிஃபை பண்ணி சொல்லணும், நம்பராக இருந்தால் ஒன்று, நம்பரை தவிர்த்து வேறு எது கொடுத்தாலும் ஜீரோ. இங்கே பாருங்கள் கீழே ப்ரோக்ராம் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக தான் இருக்கும். சிஹெச்ன்றது அதே மாதிரி வேரியபிள், இந்த வேரியபிளுக்கு வேலைஸ் இன்புட்டாக கொடுக்குறேன், என்ன வேலைஸ் இன்புட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள்
நான் ஃபைவ் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் பாருங்கள் இஸ்டிஜிட்னு கொடுத்து சிஹெச்னு கொடுத்துருக்காங்க. சிஹெச்சுக்கு வேல்யூஸ் வந்து நான் ஃபைவ்னு கொடுத்துருக்கேன். ஃபைவ்னு கொடுத்ததுனால நம்பர் நம்பர் அப்படின்னு கொடுத்ததுனால அவுட்புட் என்ன வந்திருக்குன்னா நமக்கு ஒன்றுன்னு வந்திருக்கும். இன்கேஸ் அதை தவிர்த்து வேறு எதை கொடுத்தாலும் நமக்கு அவுட்புட் என்ன சார் வரும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் நம்ம நம்பர் வந்து ஃபைவ்னு கொடுத்தோம், இங்கே த்ரீன்னு கொடுத்ததுனால ஒன்றுன்னு வருது. இன்கேஸ் நான் கேரக்டர் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா இல்லை நம்பரை தவிர்த்து வேறு என்ன இன்புட்டு கொடுத்தாலும் வரக்கூடிய அவுட்புட் எனக்கு என்ன சார் அப்படின்னா ஜீரோப்பா. அவ்வளோதான் முடிச்சுது. இது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன சார் அப்படின்னா இஸ்லோவர்மா. இஸ்லோவர் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்காக சார் யூஸ் ஆகுது அப்படின்னா லோவர் கேஸஸா இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ணி சொல்லுது. நம்ம கொடுக்கக்கூடிய கேரக்டர் லோவர் கேஸ் அப்படின்னா ஒன்றுன்றது வந்து டிஸ்பிளே பண்ணும், அதர்வைஸ் இல்லைனா ஜீரோன்றது வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுக்கு தியரி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். கவனிங்க, திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு செக் வெதர் கேரக்டர் இஸ் லோவர் கேஸஸ் ஆர் நாட். த ஃபங்க்ஷன் வில் ரிட்டர்ன் த நான் ஜீரோ வேல்யூஸ் இஃப் த கேரக்டர் இஸ் லோவர் கேஸ் அல்பபெட் அதர்வைஸ் ஜீரோஸ். அதாவது அல்பபெட்டிக் கேரக்டர் லோவர் கேஸஸாக கொடுத்துருந்த அப்படின்னா உனக்கு ஒன்றுன்ற வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும், அதர்வைஸ் இல்லைன்னா ஜீரோன்ற வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும் வேறு எது கொடுத்துருந்தாலும். இதுக்கு ஜென்ரல் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது சின்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இஸ்லோவர்ன்றது கீவேர்டுப்பா உள்ளார கேரக்டர் வந்து மென்ஷன் பண்ணலாம். இங்கே பாருங்கள் கேரக்டர் சிஹெச் ஈக்குவல் டு என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிஹெச்சுக்கு அசைன் பண்ண வேல்யூஸ் என்ன சார் அப்படின்னா என்ன. இதில் பாருங்கள் என்னக்கு என்ன வேலை சார் அசைன் ஆகுனா இஸ் லோவர் சிஹெச்னு கொடுத்துருக்காங்க. சிஹெச்சுக்கு வேலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, என்னன்றது சுமால் என்ன கேபிட்டல் என்னன்னா சுமால் என்ன. அப்போ என்ன வேலைஸ் அசைன் ஆகுனா எனக்கு ஒன்றுன்ற வேலைஸ் வந்து அசைன் ஆகும். அதாவது சுமால் கேரக்டராக கொடுத்துருந்தோம், அதாவது அல்பபெட்டிக்கில் சுமால் லெட்டராக கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒன்றுன்றதை டிஸ்பிளே பண்ணணும், அதர்வைஸ் வந்து ஜீரோன்றது டிஸ்பிளே பண்ணும். என்னென்னு சுமாலில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒன்றுன்றதை வந்து டிஸ்பிளே பண்ணும். அதே இதில் பார்ப்பா இந்த இடத்துல என்னக்கான வேலைஸ் என்ன சார்னா ஒன்று, ஏன்னா பி வந்து கேபிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் அந்த டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் என்ன சார் அப்படின்னா இஸ்அப்பர்ப்பா. இஸ்அப்பர் எதுக்காக சார்னா அது அப்படியே வந்து ஆப்போசிட்டு. எதுக்கு ஆப்போசிட்டு, அதாவது இஸ்லோவருக்கு ஆப்போசிட்டு வந்து இஸ்அப்பர் சார். கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டர் வந்து அப்பர் கேஸானு வெரிஃபை பண்ணி டிஸ்பிளே பண்ணும். அப்பர் கேஸ் வந்தால் ஒன்றுன்றதை டிஸ்பிளே பண்ணும், இல்லை அப்பர் கேஸை தவிர்த்து வேறு நீ எதை கொடுத்தாலும் ஜீரோன்றது வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதில் பாருங்கள் இஸ்லோவர் மாதிரி தான் இஸ்அப்பர், இங்கே கேரக்டர் சீனு கொடுத்துருக்காங்க. இது சின்டெக்ஸு. இந்த சின்டெக்ஸு கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருப்பா. இஸ் அப்பர் இங்கே ஏன்னு கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்றது கேபிட்டல் ஏவாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்னக்கான வேலைஸ் வந்து இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல சுமால் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எம்முக்கான வேலைஸ் வந்து பார்த்தோன்னா ஜீரோ. ஏ சரணா இது சுமால் லெட்டர். அவ்வளோதான் அந்த டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா டூ லோவர் தம்பி. டூ லோவர்னால் என்ன சார் அப்படின்னா த ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் த கிவன் கேரக்டர் இன் டு த அப்பர் கேசஸ். த ஃபங்க்ஷன் வில் ரிட்டர்ன் த அப்பர் கேசஸ் ஈக்குவலன் டு த கிபன் கேரக்டர். இங்கே இருக்குது பார்ப்பா, ஈக்குவலன் டு த கிபன் கேரக்டர் இஃப் த கேரக்டர் இட் செல் த அப்பர் கேசஸ் த அவுட் புட் வில் பி த சேம். அதாவது நான் ஒரு கேபிட்டல் கேரக்டர் வந்து கொடுக்குறேன், கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன சார் பண்ணும் அப்படின்னா கேபிட்டலாகவே டிஸ்பிளே பண்ணும். நீ ஸ்மாலில் கொடுத்த அப்படின்னா கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணி உனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். இது எப்படி சார் பாசிபிள் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சார் சின்டெக்ஸ் அப்படின்னா கேரக்டர் டூ அப்பர் கேரக்டர் வந்து கொடுக்கலாம். இந்த இடத்துல இங்கே பார்ப்பா டூ அப்பர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் ஸ்மால் கே வந்து கொடுத்துருக்கேன். எதுக்கு, சிக்கு. இது எனக்கு டிஸ்பிளே பண்ணும்போது என்ன சார் பண்ணும் அப்படின்னா இது கேபிட்டல் கேவாக டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல டூ அப்பர்னு கொடுத்துட்டு கேபிட்டல் பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அவுட்புட் என்ன சார் வந்திருக்குன்னா கேபிட்டல் பின்னு வந்திருக்கும். அதாவது கேபிட்டல் கொடுத்தா கேபிட்டலே வரும், சுமாலை கொடுத்தனா கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து கேபிட்டலாக டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தோன்னா டூ லோவர்ப்பா. இது அப்படியே டூ அப்பருக்கு ஆப்போசிட்டு. டூ அப்பர்னா என்ன பண்ணும், நீ ஸ்மாலில் கொடுத்ததுன்னா கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும், கேபிட்டலாக கொடுத்தா கேபிட்டலாகவே டிஸ்பிளே பண்ணும். நீ ஸ்மாலில் அதே மாதிரி இந்த டூ லோவர் என்ன சார் பண்ணுன்னா சுமாலில் கொடுத்தா அப்படியே டிஸ்பிளே பண்ணும், கேபிட்டலில் கொடுத்தனா சுமாலாக கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். இதுக்கு தியரி என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் த கிவன் கேரக்டர் இன் டு த லோவர் கேஸ். லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணும். திஸ் த ஃபங்க்ஷன் வில் ரிட்டர்ன் த லோவர் கேசஸ் ஈக்குவலன் டு த கிவன் கேரக்டர். த கிவன் கேரக்டர் இட்ஸ் எல்ஃப் த லோவர் கேசஸ் அவர் த அவுட்புட் வில் பி த சேம். லோவர் கேஸாக கொடுத்துருந்தா சேம், அதே அவுட்புட் வந்து வந்திருக்கும். அப்பர் கேசஸாக கொடுத்துருந்தா லோவர் கேசஸாக கன்வெர்ட் பண்ணும். இதுக்கு சின்டெக்ஸ் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. கேரக்டர் நெட்டில் டூ லோவர்ன்றது ஒன் ஆஃப் த கீபோர்ட். இங்கே கேரக்டர் சீனு கொடுத்துருக்காங்க. இதில் பார்ப்பா டூ லோவர்ன்றது ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்கான நேம். இங்கே கேபிட்டல் கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சிக்கான வேலைஸ் என்ன சார்னா ஸ்மால் கே. ஏன் சார்னா இந்த டூ லோவர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனா கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டரை ஸ்மாலாக கன்வெர்ட் பண்ணி சியில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல சி அவுட்டுக்குள்ளார
டூல் ஓவர் பின்னு கொடுத்துருக்கு. அவுட்புட் என்ன சார் வந்திருக்குன்னா பீனே வந்திருக்கு. ஏன்னா கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டர் வந்து சுமாலில் இருக்குது, ஸோ சுமாலே வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். அவ்வளோதான் அந்த டாபிக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன். இது என்ன ஹெட்டர் ஃபைலுக்குள்ளார அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங் டாட் ஹெச் என்ற ஹெட்டர் ஃபைலுக்குள்ளார வந்து இருக்குது. இதில் என்ன தியரி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். த லைப்ரரி ஸ்ட்ரிங் டாட் ஹெச் இஸ் செவரல் காமன் ஃபங்க்ஷன் த டீலிங் வித் ஸ்ட்ரிங் ஸ்டோர் த அரே ஆஃப் கேரக்டர். த ஸ்ட்ரிங் டாட் ஹெச் ஹெடர் ஃபைல் இஸ் யூஸ் டு இன்க்ளூட் த பிஃபோர் ஃபயர் யூசிங் த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். நான் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரிங் டாட் ஹெச் என்ற ஹெடர் ஃபைலை வந்து நான் கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணியிருக்கணும். எப்படி நம்ம கோனியோ யூஸ் பண்ணமோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரிங் டாட் ஹெச் என்ற ஹெடர் ஃபைலை நம்ம கம்பல்சரியாக யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. இந்த ஸ்ட்ரிங் ஃபைலுக்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்னென்னா ஸ்ட்ரிங் காப்பி. இந்த ஸ்ட்ரிங் காப்பிக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் STRY CPY அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்ட்ரிங் காப்பினா என்ன சார் அப்படின்னா இதில் மொத்தம் ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்கும்பா. ஒன்று சோர்ஸ் ஸ்ட்ரிங்கு, செகண்ட் ஒன் இஸ் வந்து டார்கெட் ஸ்ட்ரிங்கு. இதுக்கு ஜென்ரல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்ட்ரிங் காப்பினா என்ன சார் பண்ணுனா ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குப்பா. என்னென்ன ஸ்ட்ரிங் அப்படின்னா SVB 1ன்றது ஒரு ஸ்ட்ரிங்குன்னு வச்சுங்க, SVB 2ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, ஓகேங்களா. இது டார்கெட் அப்படின்னு வச்சுங்க, இது வந்து சோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது டார்கெட்டு. அப்போ சோர்ஸ் ஸ்ட்ரிங்கை வந்து எங்கே வந்து காப்பி ஆகும்னா டார்கெட் ஸ்ட்ரிங்கில் வந்து காப்பி ஆகும். த ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு காப்பி த வேல்யூ ஆஃப் டார்கெட் ஸ்ட்ரிங் இன்டூ த சோர்ஸ் ஸ்ட்ரிங் இன்டூ த டார்கெட் ஸ்ட்ரிங் சார். சோர்ஸ் ஸ்ட்ரிங்கில் இருக்கிறது எங்கே சார் காப்பி ஆகுனா டார்கெட் ஸ்ட்ரிங்கில் வந்து காப்பி ஆகும். இது எப்படி சார் எனக்கு எதுவுமே புரியல சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு தியரி பாருங்கள். எக்ஸாம்பிளை பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். த ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் டேக் த டூ ஆர்குமெண்ட் டார்கெட் அண்டு சோர்ஸ். The copy of character string pointed by the source to the memory location pointed by the target. That null terminated character attached with the string also to the copied. இது எப்படி சோர்ஸ்லேருந்து காப்பியில் வந்து காப்பி ஆகுதுன்றதை நம்ம கீழே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்க்கலாம் பார்ப்போம். இங்கே கேரக்டர் சோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த சோர்ஸுன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணக்கூடிய வேலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு. இங்கே டார்கெட் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இங்கே என்ன வேலைஸ் அசைன் பண்ணியிருக்காங்கன்னா டார்கெட் அப்படின்ற வேலைஸ் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. சி அவுட்டுக்குள்ளார ஸ்ட்ரிங்கின் சோர்ஸ் பிஃபோர் காப்பீடு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். இங்கே சோர்ஸ் பா சோர்ஸுக்குள்ளார என்ன வேலைஸ் இருக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருக்குது, அவுட்புட் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு வந்திருக்கும். அதே மாதிரி டபுள் கோட்டில் இதை கொடுத்துருக்காங்க டார்கெட்னு இருக்குது, டார்கெட்டில் இருக்கிறது வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். நல்லா இந்த இடத்துல கவனிச்சுக்கணும், இது ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன். இந்த இடத்துல அதாவது சோர்ஸ் ஸ்ட்ரிங்கில் இருக்கிறது எங்கே வந்து காப்பி ஆகுனா டார்கெட் ஸ்ட்ரிங்கில் வந்து காப்பி ஆகும். ஆல்ரெடி சோர்ஸ்லன்றதில் என்ன இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருக்குது, டார்கெட்டில் என்ன இருக்குது டார்கெட் அப்படின்னு இருக்குது. இப்போ சோர்ஸில் இருக்கிறத டார்கெட்டில் காப்பி ஆகும். அந்த சோர்ஸில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதில் வந்து காப்பி ஆகிக்குன்னா இப்போ டார்கெட் வந்து காப்பி ஆகிருக்கும். இப்போ டார்கெட்டில் என்ன வேலைஸ் இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு இருக்கும். த ஸ்ட்ரிங் டார்கெட்டட் ஆஃப்டர் ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல டார்கெட்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த டார்கெட் அப்படின்ற வேரியபிள் என்ன சார் இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுதான் சோர்ஸ் ஸ்ட்ரிங்கில் இருக்கிறது டார்கெட் ஸ்ட்ரிங்கில் காப்பி ஆகுது அப்படின்றது மீனிங். இப்போ அவுட்புட் பாருங்கள், நமக்கு லாஸ்ட்டாக என்ன சார் வந்திருக்குன்னா இங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக என்ன வந்திருக்குன்னா த ஸ்ட்ரிங் ஆஃப்டர் த ஸ்ட்ரிங் ஈஸியர் டார்கெட் ஆஃப்டர் த ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு இருக்குது. லாஸ்ட்டாக டார்கெட்னு கொடுத்துருக்காங்க. டார்கெட்டில் என்ன வேலைஸாக இருக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருக்குது. ஏன்னா சோர்ஸில் இருக்கிறது எங்கே காப்பியாக இருக்குன்னா டார்கெட்டில் வந்து காப்பியாக இருக்குது. அவ்வளோதான் அந்த கேட்டகரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் லென்த்துப்பா. ஸ்ட்ரிங் லென்த் அப்படின்னா என்ன சார்னா ஒன்றே இல்லைப்பா, கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்குக்கு லென்த்தை மெஷர் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அது எப்படி சார் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்குக்கு லென்த்தை மெஷர் பண்ணி டிஸ்பிளே பண்ணுது அப்படின்றத கீழே பார்க்கலாம். ஸ்ட்ரிங் லென்த் டேக் த நல் டெர்மினேட்டட் ஸ்ட்ரிங் இட் இஸ் ஏ ஆர்குமெண்ட் இன் இஸ் த லென்த். த லென்த் டஸ் நாட் இன்க்ளூட் த நல் கேரக்டர். அதாவது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டரை எத்தனை கேரக்டர் கொடுத்துருக்குமோ அந்த கேரக்டரை கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கிறதுக்கு தான் ஸ்ட்ரிங் லென்த் அப்படின்னு பேர். த ஸ்ட்ரிங் லென்த் இஸ் யூஸ் டு ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் கேரக்டர் ஸ்டோர்ட் இன் டு த அரேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நல் கேரக்டர் கொடுத்தா அது வந்து எடுத்துக்காது. நல் கேரக்டர்னா என்னென்னா நீ ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்தா இல்லை ஒரு நல்லா எம்டியாக நல்லா கொடுத்தோம் அப்படின்னா எம்டி ஸ்பேஸாக கொடுத்தோம்னா அது ஸ்ட்ரிங்கோடைய ஒரு பார்ட்டாக எடுத்துக்குமானா எடுத்துக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் எங்களுக்கு கரெக்டாக எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள் சார்னா இங்கே பார்ப்பா ஸ்ட்ரிங் லென்த்துக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆஸ் இட் இஸ் இது வரைக்கும் ஆல்ரெடி காமன் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், இந்த சோர்ஸ்ன்ற வேரியபிளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்ற வேலைஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. கிவன் ஸ்ட்ரிங்குன்னு டபுள் கோட்டில் இருக்குது, இது அப்படியே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து சோர்ஸ். சோர்ஸில் என்ன இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ கிவன் ஸ்ட்ரிங் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. இட் இஸ் லென்த் அப்படின்னு இருக்குது, இட் இஸ் லென்த்ன்றது அப்படியே பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல பார்ப்பா ஸ்ட்ரிங் லென்த்துக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் STRLEN. இந்த இடத்துல சோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சோர்ஸுக்குள்ளார என்ன வேலைஸ் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது டிஸ்பிளே பண்ணாது, அதுக்கான லென்த்தை வந்து மெஷர் பண்ணும்.
லென்த்னா எதுன இருக்குது COMPUTER, அதுக்கடுத்து நல் கேரக்டர் ஒரு எம்டி ஸ்பேஸு SCIENCE, இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண அப்படின்னா மொத்தம் 16 கேரக்டர் வருது. அந்த 16 அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுது. அப்போ ஸ்ட்ரிங் லென்த் அப்படின்றத என்ன சார் பண்ணுதுன்னா, டு டிஸ்பிளே த கிவன் லென்த் ஆஃப் த கிவன் கேரக்டர் சார். லென்த்தை வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டருக்கான, இல்லை கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்குக்கான லென்த்தை வந்து மெஷர் பண்ணி சொல்லுதுப்பா. அதுக்காக இந்த ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸ்ட்ரிங் கம்பேரேஷன்ப்பா. இந்த ஸ்ட்ரிங் கம்பேரேஷனாக என்ன சார்னா, ஸ்ட்ரிங் கம்பேரேஷன் தான் ஷார்ட் ஃபார்மாக STRCMP ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங் கம்பேரேஷன் ஃபங்க்ஷனில் ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து எடுத்துக்கும்பா. என்னென்ன ஸ்ட்ரிங்கை, ரெண்டு ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் ஏ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன், ஏ என்ற ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஏ என்ற ரெண்டு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு, இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும். இல்லைனா உனக்கு புரிகிற மாதிரி SVB ஈக்குவல் டு SVB அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலாக இருந்தால் என்ன சார் டிஸ்பிளே பண்ணுன்னா, ஈக்குவல் டு ஜீரோன்றது வந்து டிஸ்பிளே பண்ணும். இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு, இது செகண்ட் ஸ்ட்ரிங்கு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து பெருசாக இருந்தால் லெஸ் தென் ஜீரோ வந்து டிஸ்பிளே பண்ணும். இல்லை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு பெருசாக இருந்தால் கிரேட்டர் தென் ஜீரோ வந்து டிஸ்பிளே பண்ணும். இது எப்படி சார் பெருசாக சின்னது அப்படின்றத வெரிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டருக்கும் அஸ்கி வேலிஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸ்மால் ஏவுக்கு வந்து 97 இருக்குது. அப்போ எஸ்ஸுக்கு என்ன அஸ்கி வேலிஸ், விக்கு எது அஸ்கி வேலிஸ், பிக்கு எது அஸ்கி வேலிஸ் அப்படின்னு போட்டுக்க. போட்டுக்கிட்டு இதை இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு செகண்ட் ஸ்ட்ரிங்கை விட பெருசாக இருந்தால் கிரேட்டர் தென் ஜீரோ, இல்லை செகண்ட் ஸ்ட்ரிங்கு பெருசாக இருந்தால் லெஸ் தென் ஜீரோன்றது வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா. இப்போ பார்ப்பா ஃபஸ்ட்டு என்ன தியரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். த ஸ்ட்ரிங் கம்பேரேஷன் ஃபங்க்ஷன் டேக் த டூ ஆர்குமெண்ட், ஸ்ட்ரிங் ஒன்று ஸ்ட்ரிங்கு, கம்பேர் த கண்டென்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஒன் அண்ட் ஸ்ட்ரிங் லெக்ஸோகிராஃபிக்கலி, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை செகண்ட் ஸ்ட்ரிங்கை வந்து கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணி அது எப்படி சார் டிஸ்பிளே பண்ணுன்றதை கீழே வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட் ஒன் இஸ் பார்ப்போம். அதுக்கடுத்து இதுக்கு ஸ்ட்ரிங் கம்பேரேஷனுக்கு இதுக்கு சின்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங் ஒன்று, ஸ்ட்ரிங் டூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங் கம்பேரேஷன் இப்போ நம்ம சொன்னோமா இல்லையா, இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல் டு ஜீரோ, கிரேட்டர் தான் இருந்தால் கிரேட்டர் தென் ஜீரோ, செகண்ட் ஸ்ட்ரிங் பெருசாக இருந்ததுன்னா லெஸ் தென் ஜீரோ வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இதில் பாருங்கள், ரெண்டு ஸ்ட்ரிங்கு எடுத்திருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு செகண்ட் ஸ்ட்ரிங்கு, ஸ்ட்ரிங் ஒன்றில் கம்ப்யூட்டரும் ஸ்ட்ரிங் டூவில் வந்து சயின்ஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே ரிசல்ட்ன்றது வேரியபிள் நேம்ப்பா. இந்த இடத்துல ஸ்ட்ரிங் கம்பேரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங் ஒன்னையும் ஸ்ட்ரிங் டூவையும் கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணும்பொழுது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, கண்டிப்பாக ஈக்குவலாக இல்லை. நீ ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் எடுத்துக்க, கேபிட்டல் சி இருக்குது, கேபிட்டல் எஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக சியை விட எஸ்ஸுக்கான சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா கேபிட்டல் ஏவுக்கு வந்து அஸ்கி வேல்யூஸ் வந்து 65, கேபிட்டல் ஏவுக்கு 65, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி அப்போ 66, 67 அப்படின்னு வந்திருக்கும். இதுக்கு கேபிட்டல் சிக்கு அப்போ ஃபஸ்ட்டை விட கண்டிப்பாக செகண்டுக்கான, ஏன்னா எஸ்ஸு கொடுத்துருக்காங்க, செகண்டுக்கான அஸ்கி வேல்யூஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை விட செகண்ட் ஸ்ட்ரிங் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கிறதுனால என்ன சார் டிஸ்பிளே பண்ணனா, லெஸ் தென் ஜீரோன்றதை டிஸ்பிளே பண்ணும். லெஸ் தென் ஜீரோன்றதை டிஸ்பிளே பண்ணும். இப்போ பாருங்கள், ரிசல்ட் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஜீரோ, ரிசல்ட்டுக்கான வேல்யூஸ் என்ன, லெஸ் தென் ஜீரோ. அப்போ கண்டிப்பாக ஜீரோ, லெஸ் தென் ஜீரோ அப்படின்னு இருக்குது. அப்போ கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஏன் சார் அப்படின்னா, இது ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணி பார்க்குது. இங்கே பாரு, ரிசல்ட்டுக்குள்ளார லெஸ் தென் ஜீரோன்னு இருக்குது. இது கண்டிஷன் வந்து ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால ஸ்ட்ரிங்குன்றது அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். இந்த ஸ்ட்ரிங்கு ஒன் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து இந்த ஸ்ட்ரிங் அப்படி அண்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்குது. அண்டு ஸ்ட்ரிங்ன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸ்ட்ரிங் டூ அப்படின்னு இருக்குது. ஸ்ட்ரிங் டூன்றது என்னது, சயின்ஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஆர் நாட் ஈக்குவல். அப்போ ஸ்ட்ரிங் ஒன்னும் ஸ்ட்ரிங் டூவும் வந்து நாட் ஈக்குவல் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகுதுப்போ. அதுதான் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. டபுள் கோட்டில் கொடுத்தது டபுள் கோட்டில் பிரிண்ட் ஆகுது, டபுள் கோட் இல்லாதது டபுள் கோட் இல்லாமல் வந்து உள்ளார என்ன வேலை இருக்கோ அது வந்து டிஸ்பிளே ஆகுதுப்பா. ஸோ இதிலேருந்து நமக்கு ஸ்ட்ரிங் கம்பேரேஷனாக என்ன சார் தெரியுது அப்படின்னா, ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணி பார்த்து ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல் டு ஜீரோ, ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கு பெருசாக இருந்தால் கிரேட்டர் தேன் ஜீரோ, செகண்ட் ஸ்ட்ரிங் பெருசாக இருந்தால் லெஸ் தென் ஜீரோப்பா. ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங் கேட் ஃபங்க்ஷன்ப்பா. ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்னா என்ன சார்னா, ரெண்டு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருந்தாங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரிங்கோட எண், இதில் பார்ப்பா ஃபஸ்ட்டு தியரி பார்த்துடலாம். ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் ஃபங்க்ஷன் டூ டேக் டூ ஆர்குமெண்ட், த டார்கெட் அண்ட் சோர்ஸ். த ஃபங்க்ஷன் அப் அண்ட் த காஃபி ஆஃப் கேரக்டர் ஸ்ட்ரிங் பாயிண்டட் த சோர்ஸ் டு த எண்ட் ஆஃப் த பாயிண்டட் இன் டு த டார்கெட் சார். அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குப்பா, சோர்ஸ் அண்டு டார்கெட் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ ஒரு டார்கெட் ஸ்ட்ரிங்கோட எண்டில் சோர்ஸ் ஸ்ட்ரிங்கை வந்து அட்டாச் பண்ணுதுப்பா, ஆட் பண்ணுது. அப்பண்டிங் அப்படின்னா
ஆட் அப்படின்னு பேர். ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன், கன்கார்டினேஷன் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறது. இப்போ நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறது ஆடுன்னு சொல்ல மாட்டோம். அந்த நேம் இஸ் காலில் கன்கார்டினேஷன் அப்படின்னு பேர். அப்போ டார்கெட் ஸ்ட்ரிங்கோடைய எண்டில் சோர்ஸ் ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணோம் அப்படின்னா த நேம் இஸ் காலில் கன்கார்டினேஷன் பேர். இதில் சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்ப்பா, டார்கெட் அண்டு சோர்ஸு. கீழே வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து லேர்னிங் சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபன்னு கொடுத்துருக்காங்க டார்கெட்டில். சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி அண்டு வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்ட்ரிங் ஆட் ஃபங்க்ஷனு, டார்கெட்டோடைய எட்டில் சோர்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ லேர்னிங் சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபன்னுக்கு அடுத்து ஈஸி அண்டு வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கும். இங்கே டார்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து இந்த இதனுடைய எண்டுக்கு அடுத்து இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்கப்பா. அவ்வளோதான் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆப்பர்ப்பா. ஸ்ட்ரிங் அப்பர் அப்படின்றதுக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னா த ஃபங்க்ஷன் யூஸ்டு டு கன்வெர்ட் த கிவன் ஸ்ட்ரிங் இன் டு த அப்பர் லெட்டர் சார். அதாவது நாம் ஒரு அப்பர் கேசஸ் லோவர் கேசஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும், அப்பர் கேஸே கொடுத்தா அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணும். இது எப்படி சார்னா, இங்கே பார்ப்பா, ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோமா இல்லையா, அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனு. எஸ்டிஆருக்கு நான் வேல்யூஸ் இன்புட்டாக கொடுக்கலாம். எத்தனை கேரக்டர் இன்புட்டாக கொடுக்கலாம்னா 50 கேரக்டர். இங்கே கெட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதுக்கு வேல்யூஸ் இன்புட்டாக வாங்குறாங்க. என்ன அப்படி என்ன கொடுக்குற அப்படின்னா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எதில் கொடுக்குறேன், ஸ்மால் லெட்டரில் வந்து கொடுக்குறேன். இதை டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல பார்ப்பா, ஸ்ட்ரிங் அப்பர் எஸ்டிஆர் ஒன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்டிஆர் ஒன்னுக்கு என்ன வேலைஸ் கொடுத்தேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சும்மாவில் கொடுத்தேன். இந்த ஸ்ட்ரிங் அப்பர் ஃபங்க்ஷன் என்ன சார் பண்ணுன்னா, நான் கொடுத்துருக்கக்கூடிய இன்புட்டு நான் கேபிட்டல் லெட்டரில் இருந்ததுன்னா கேபிட்டல் லெட்டரில் டிஸ்பிளே பண்ணும், ஸ்மால் லெட்டரில் இருந்தால் கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். முன்னாடி பார்த்தது இந்த டூ அப்பர் அப்படின்னு கொடுத்தோம், ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் ஸ்மாலியை கொடுத்தோம்னா கேபிட்டலேன்னு கன்வெர்ட் பண்ணும். ஆனால் இந்த ஸ்ட்ரிங் அப்பர்ன்றது இந்த என்டையர் ஸ்ட்ரிங்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃபுல்லாகவே என்ன சார் பண்ணுனா, கேபிட்டலில் கொடுத்தா கேபிட்டலில் டிஸ்பிளே பண்ணும், ஸ்மாலில் கொடுத்தா கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். அப்போ லாஸ்ட்டாக இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது எனக்கு எப்படி சார் அவுட்புட் வந்திருக்குன்னா, இங்கே வந்திருக்கு பார்ப்பா, கேபிட்டலில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து ஸ்ட்ரிங் லோவர்ப்பா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அங்கே கேபிட்டலில் ஸ்மாலில் கொடுத்தா கேபிட்டலில் டிஸ்பிளே ஆகும், இங்கே கேபிட்டலில் கொடுத்தா ஸ்மாலில் வந்து டிஸ்பிளே ஆகும்பா. இங்கே பாருங்கள், இதுக்கு இன்புட் அதே மாதிரி வந்து ஸ்மால் லெட்டரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது கேபிட்டல் லெட்டரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுக்குறேன். ஆனால் வரக்கூடிய அவுட்புட் எனக்கு எப்படி சார் வந்திருக்குன்னா, இந்த ஸ்ட்ரிங் லோவர் ஃபங்க்ஷன் வந்து கேபிட்டலில் கொடுத்தா ஸ்மாலில் கன்வெர்ட் பண்ணி வந்து டிஸ்பிளே பண்ணுப்பா. ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா மேத் டாட் ஃபங்க்ஷன். கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹெட்டர் ஃபைல், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெட்டர் ஃபைலை கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணியிருக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா காஸ் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம்பா. காஸ் ஃபங்க்ஷனுக்கான வேலைஸ் எதுலேருந்து எது வரைக்குன்னா மைனஸ் ஒன்னுலேருந்து ப்ளஸ் ஒன் வரைக்கும் இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய வேலைஸ் மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒன்று. இங்கே பார்ப்பா, டபுளுக்கு எக்ஸன்ற டபுள் டேட்டா டைப்பில் எக்ஸன்ற வேரியபிளுக்கு 0.5ன்ற வேலைஸ் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ரிசல்ட்ன்றது வேரியபிள்ப்பா. இப்போ ரிசல்ட்ன்ற வேரியபிளுக்கு காஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸு காஸ் எக்ஸுக்கு வேலைஸ் என்ன, 0.5 இது காஸ் வேலைஸாக கன்வெர்ட் பண்ணி எதில் ஸ்டோர் பண்ணுன்னா ரிசல்ட்டுக்குள்ளார ஸ்டோர் பண்ணும். இப்போ சிஅவுட்டுக்குள்ளார ரிசல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கான காஸ் வேல்யூஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுதுப்பா. அவ்வளோதான் அந்த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து ஸ்கொயர் ரூட்ப்பா. ஸ்கொயர் ரூட்டில் கண்டிப்பாக ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எது அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து கொடுக்கக்கூடாது, பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், டபுள் டேட்டா டைப்பில் எக்ஸுக்கு வேல்யூஸ் வந்து நான் 625 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இங்கே பாருப்பா, ரிசல்ட்டுக்குள்ளார ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 625 ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிச்சி இந்த ஃபங்க்ஷனை ரிசல்ட்டுக்குள்ளார ஸ்டோர் பண்ணும். 625 ஸ்கொயர் ரூட் என்ன, 25. அப்போ ரிசல்ட்டுக்கான வேலைஸ் என்ன, 25. சி அவுட்டுக்குள்ளார ரிசல்ட்னு இருக்குது, 25ன்றது நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும்பா. அவ்வளோதான் முடிஞ்சது இந்த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தோன்னா சைன் ஃபங்க்ஷன். இந்த சைன் ஃபங்க்ஷனும் பார்த்தோன்னா ரேஞ்சஸ் வந்து மைனஸ் ஒன்னுலேருந்து ப்ளஸ் ஒன்று வரைக்கும் ரேஞ்சஸ் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தோன்னா பவர் ஃபங்க்ஷன்ப்பா. பவரில் வந்து பார்த்தோன்னா எப்பயுமே ரெண்டு பேஸ் அண்டு எக்ஸ்போனன்ட் அப்படின்ற ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து நமக்கு தேவை. இப்போ பவருக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், கீழே ஒரு நம்பர் போடுவோம், மேலே டாப்பில் பவரில் வந்து ஒரு நம்பர் போடுவோம். அப்போ ரெண்டு வேரியபிள் வந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதில் பார்ப்பா, மேத் டாட் ஹெச்ன்ற ஹெட்டர் ஃபைல் இருக்குது. இதில் வேரியபிள் பேஸ்ன்றது ஒரு வேரியபிள், எக்ஸ்போனன்ட்ன்றது ஒரு வேரியபிள், ரிசல்ட்ன்றது வேரியபிள். பேஸுக்கு வேலைஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்போனன்ட் வேலைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரிசல்ட்ன்ற வேரியபிளில் என்ன வேலைஸ் அசைன் ஆகுன்னா பவர் ஆஃப் பேஸ் கமா எக்ஸ்போனன்ட் அப்படின்னா என்ன சார் மீனிங்னா, பவர் ஆஃப் பேஸுக்கு வேலைஸ் என்ன 5, எக்ஸ்போனன்டேஷன் வேலை வேணும் 4, இப்படி இருக்கும். அப்போ 5-ஐ 4 டைம் வந்து நம்ம இன்ட்டு பண்ணணும். 5 × 5 × 5 × 5 போட்டோம் அப்படின்னா நமக்கு 625 வந்து வந்திருக்கும். என்ன வந்திருக்கும், 625 வந்து வந்திருக்கும். அப்போ ரிசல்ட்டுக்குள்ளார என்ன சார் இருக்குது அப்படின்னா
625 என்றது உள்ளார ஸ்டோர் ஆகிருக்கும். உள்ளார டபுள் கோட்டில் வந்து எக்ஸ்போனட் அண்டு ரிசல்ட் அப்படின்னு இருக்குது, ரிசல்ட்டுக்குள்ள 625 இருக்குது, 625ன்றது அப்படியே டிஸ்பிளே ஆகும். இப்போ டபுள் எக்ஸ் 25 இருக்குது, இதுக்கு சைனுக்கான வேல்யூஸ் வந்து எடுக்கிறாங்க. சைனுக்கான வேல்யூஸ் என்ன அப்படின்னா, இப்போ 625 சைனுக்கான வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா -0.13 அப்படின்னு கீழே வந்திருக்கு. இதை கன்வெர்ட் பண்ணி ரிசல்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணுது, அதை டிஸ்பிளே பண்ணுதுப்பா, அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா. லாஸ்ட் ஒன் இஸ் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த மேத் டாட் ஹச்சுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தோன்னா ஸ்ட்ரிங் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா டாப்பிக்குமே, அதாவது பில்டிங் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து அடுத்த கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா இண்டிவிஜுவலாக கால் பண்ணி கேட்டுக்கு தம்பி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ நடான்.